வணக்கம். எமது நாட்டில் காணப்படும் மிகவும் சுவையான உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் புலஸ். சாதாரணமாக புலஸை நாம் கறியாகவும் சலட் போன்று செய்துமே உண்போம். அதற்கு மேலதிகமாக எமக்கு புலஸை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரிக்க முடியுமா? புலஸ் கொண்டு பெருமதி சேர் உற்பத்திகளை தயாரிக்க முடியுமா? அது தொடர்பாகவே நாம் இன்று எமது அக்ரிகல்ச்சர் பியோன் நிகழ்ச்சியில் பார்க்க உள்ளோம். அதற்காக இன்று எம்முடன் இணைந்துள்ளார் விவசாய திணைக்களத்தின் உணவு ஆராய்ச்சி அலகின் உதவி விவசாய பணிப்பாளர் அனோமா சீனாரத்ன அவர்கள். உங்களை எமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலாவதாக நாம் புலஸை கொண்டு எவ்வாறான புதிய உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும் என பார்ப்போம். ஆம், உண்மையில் புலஸ் பற்றி பார்க்கும் பொழுது நாம் பலா மரம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் எமக்கு கிடைக்கும் முதலாவது உற்பத்தி புலஸாகும். அதே போல் அதிலிருந்து பலாக்காய், பலா பழம் போன்றவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். எமக்கு அதை கொண்டு பாரிய அளவிலான உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும். நாம் புலஸ் உற்பத்திகளை பற்றி பார்த்தால் புலஸை கறியாக சமைத்து உண்ணலாம், புலஸ் செலட் செய்யலாம். அதற்கு மேலதிகமாக ஒரு தொழில் முனைவோராக புலஸை போத்தலில் அடைக்க முடியும். அவ்வாறான உற்பத்திகளை சந்தைப்படுத்தி வருமானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யவும் முடியும். அதே போன்று புலஸை அதி குளிரூட்டியும் வைக்க முடியும். இவ்வாறான உற்பத்திகளை ஒரு வருட காலம் வரை வைத்து பயன்படுத்த முடியும். இவ்வாறான உற்பத்திகளில் தற்போது பலர் ஈடுபட்டும் வருகின்றனர். அதே போல் சிறிய வியாபாரம் ஒன்றில் ஈடுபடுபவர்களுக்கு புலஸை கொண்டு கட்லட், சீனி சம்பல், அச்சாறு போன்ற உற்பத்திகளையும் மேற்கொள்ள முடியும். அதே போல் இன்று நாம் புலஸை கொண்டு தயாரிக்க உள்ள உணவுப் பொருட்களை உணவு வேலைக்காக பயன்படுத்த முடியும். அதே போல் சிறிய வியாபாரம் ஒன்றையும் செய்ய முடியும். நல்லது. நாம் பெருமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகள் பற்றி பார்க்கும் போது நாம் எமது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது முக்கியமானதொன்றாகும். அவர்கள் எப்பொழுதும் உற்பத்திகளின் தரம், சுவை, போசணை என்பவற்றை ஆராய்ந்தே உற்பத்திகளை கொள்வனவு செய்வார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் புதிய தொழில் முனைவோருக்கு சரியான உணவு உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வது எந்தளவு முக்கியத்துவமானது? நாம் எமது உற்பத்திகளை மேற்கொள்வது சந்தைகளை நோக்கமாக கொண்டே ஆகும். ஆகவே எமது உற்பத்திகளை அதிக நாட்களுக்கு வைத்துக் கொள்ள முடியுமானதாக இருக்க வேண்டும். அத்தோடு அதில் காணப்படும் உள்ளடக்கங்களும் சரியான நியமனங்களுக்கு அமைய காணப்பட வேண்டும். அவை சரியாக காணப்பட்டால்தான் எமது உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியும். சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால்தான் நாம் தரமான உற்பத்திகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே நாம் எமது உற்பத்திகளை சந்தைப்படுத்த வேண்டுமாயின் உண்மையில் சரியான உணவு உற்பத்தி தொழில்நுட்பங்களை அறிந்து அவற்றை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். சிறிய உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, பாரிய உற்பத்திகளை மேற்கொள்பவர்களும் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்களும் சரியான உணவு உற்பத்தி தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அவசியமாகும். இன்று நாம் உற்பத்தி செய்ய போகும் உணவுப் பொருட்களிலும் அவ்வாறான சிறிய சிறிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த உள்ளோம். அத்தோடு மற்றும் ஒன்றையும் சொல்ல வேண்டும். தற்பொழுது எமது நாட்டில் தேங்காயின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. அதற்கு தீர்வாகவும் இன்று தேங்காய் இல்லாமல் ரொட்டி ஒன்றையும் தயாரிக்க உள்ளோம். அதேபோல் இது போன்ற சிறிய உற்பத்திகளை மேற்கொள்ளும் பொழுது சரியான உணவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மிக முக்கியமானதாகும். நல்லது. நாம் இன்று தயாராக இருப்பது தேங்காய் இல்லாமல் புலஸ் மூலம் ரொட்டி ஒன்றை தயாரிக்க. அதற்காக எம்முடன் உணவு ஆராய்ச்சி அலகின் பிரசாதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஆம், நாம் முதலாவதாக இந்த ரொட்டியை தயாரிக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். அது பற்றி எமக்கு சற்று கூறுங்கள். இதற்காக எமக்கு நன்றாக நீராவியில் அவிக்கப்பட்ட புலஸ் தேவை. நாம் 15 to 20 minutes வரை அவித்து இவ்வாறு மசித்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிளெண்ட் செய்து கொள்ளவும் முடியும். அதற்கு மேலதிகமாக உப்பு, மா, எண்ணெய் போன்றவையும் தேவை. நாம் புலஸை எடுத்து அதன் அளவை போல் பாதி அளவு மாவையும் சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் சுவைக்கு ஏற்றவாறு உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ரொட்டி பதத்திற்கு மா கலவையை தயாரித்து கொள்ள வேண்டும். நல்லது. கார சுவையை விரும்புபவர்களுக்கு இதில் மிளகாயை சேர்த்து கொள்ள முடியுமா? ஆம், நாம் பச்சை மிளகாயை சிறிதாக வெட்டி இதனுடன் சேர்த்து கொள்ளவும் முடியும். அதற்கு மேலதிகமாக முட்டை சேர்த்தும் இதை மேலும் சுவையூட்ட முடியும். அதே போல் வெங்காயம்,
கேரட் போன்றவற்றையும் சிறிதாக வெட்டி இதற்கு சேர்த்து கொள்ள முடியும். பின்னர் கலவையை தட்டி இது போன்று வட்டமாக வெட்டி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் இதுபோல் அதை சுட்டு கொள்ள வேண்டும். இந்த போலஸ் ரொட்டியை இவ்வாறான சுவாலையில் சமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இதை மத்தியளவு சுவாலையில் சமைத்துக் கொள்வதன் சிறந்ததாகும். உண்மையில் இது சாதாரண ரொட்டியிலிருந்து சற்று வேறுபட்டதாகும். இதற்கு நாம் மாவை விட அதிகமாக பொலசே சேர்த்துள்ளோம். இதை இவ்வாறு ரெண்டு பக்கமும் சமைத்து உணவுக்கு பயன்படுத்த முடியும். இந்த ரொட்டியை மேலும் சுவையூட்ட எமக்கு தேங்காயை பயன்படுத்த முடியுமா? ஆம், எமக்கு இதனுடன் தேங்காயை சேர்த்து இந்த பொலஸ் ரொட்டியை மேலும் சுவையொட்டி கொள்ள முடியும். நாம் இங்கு தேங்காய் சேர்க்காமலேயே இந்த பொலஸ் ரொட்டியை செய்துள்ளோம். அதேபோல் கோதுமை மாவிற்கு பதிலாக நாம் அரிசி மாவையும் சேர்த்து இந்த ரொட்டியை தயாரிக்க முடியும். இதை செய்த பின்னர் இந்த பொலஸ் ரொட்டியை சம்பல் அல்லது சீனி சம்பல் சேர்த்து உண்ண முடியும். நல்லது. ட்ரம்ஸ்டிக் என்பது பெரியவர் சிறியவர் என அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் உணவாகும். இந்த பொலஸ் கொண்டும் ட்ரம்ஸ்டிக்கை தயாரிக்க முடியும். அது பற்றியும் எமக்கு கூற பிரசாதி அவர்கள் தயாராக உள்ளார். இங்கு அவித்து மசிக்கப்பட்ட பொலஸ் காணப்படுகின்றது. முதலாவதாக நாம் அதை தாளித்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பாத்திரம் ஒன்றில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொதித்தவுடன் நன்கு வெட்டப்பட்ட இஞ்சி வெள்ளை பூண்டை சேர்க்க வேண்டும். அது பொன்னிறமானதுடன் சிறிதாக வெட்டப்பட்ட வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு சிறிதாக வெட்டப்பட்ட பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டும். அதன் பின்னர் சிறிதாக வெட்டப்பட்ட கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும். சாதாரணமாக இதை நாம் எவ்வளவு நேரம் தாளிக்க வேண்டும்? நாம் இதை பொன்னிறமாக வரும் வரை தாளித்துக் கொள்ள வேண்டும். இது நன்றாக பொன்னிறமாகி வாசனை வரும்போது அவித்து வைத்த புலசை சேர்க்க வேண்டும். ட்ரம்ஸ்டிக்கிற்கும் நாம் புலசை பிளண்ட் செய்தால் சேர்க்க வேண்டும். ஆம், இதற்கும் ஸ்டீம் செய்த புலசை பிளண்ட் செய்தே பயன்படுத்த வேண்டும். இதற்கு நாம் சுவைக்கு ஏற்ற வகையில் உப்பு மற்றும் மிளகை சேர்த்து கொள்ள வேண்டும். அதை நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் இதை மத்திய சுவாலையில் வைத்து சமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் மஞ்சள் சிறிதளவையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இது நன்றாக வெந்தவுடன் நல்ல வாசனை வரும். அப்பொழுது நாம் கலவையை அடுப்பிலிருந்து இறக்கி தட்டி துண்டுகளாக வெட்டி கொள்ள முடியும். அதற்காக இது போன்ற தட்டில் மாஜரினை பூசிக்கொள்ளுங்கள். அப்பொழுது துண்டுகளை எடுக்க இலகுவாக இருக்கும். நாம் இவ்வாறு தயாரித்த புலஸ் கலவையை ஆறவிட வேண்டுமா? இல்லை, அவ்வாறு ஆறவிட வேண்டிய அவசியம் இல்லை. சூடு இருக்கும் போதே தட்டி வெட்டி கொள்ள முடியும். நாம் இதை 1 சென்டிமீட்டர் தடிப்பு வரை தட்டி மட்டமாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் இது போன்ற துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ட்ரம்ஸ்டிக் போன்று கையினால் செய்து கொள்ள வேண்டும். நாம் இதற்காக மாக்கலவையை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றியும் கூறுங்கள். இதற்காக நாம் கோதுமை மாவை பயன்படுத்த முடியும். கோதுமை மாவிற்கு நீர், உப்பு, மஞ்சள் சிறிதளவு சேர்த்து கரைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறே இது தயாரிக்கப்பட்டது. அதேபோல் முட்டையை அடித்து சேர்த்தும் இது போல செய்து கொள்ள முடியும். பின்னர் செய்து வைத்த துண்டுகளை மாக்கலவையில் இட்டு பின்னர் பிஸ்கட் தூளில் புரட்டி நன்றாக பொறித்து கொள்ள வேண்டும். புலசை கொண்டு சுவையான பர்கர் ஒன்றை தயாரிப்பது எவ்வாறு என பார்க்கவே நாம் தயாராக உள்ளோம். இதற்கு எமக்கு தேவையான பொருட்கள் எவை? இதற்காக நாம் முன்னர் ட்ரம்ஸ்டிக் தயாரிக்க தயார் செய்த புலஸ் கலவையே பயன்படுத்துகின்றோம். அதேபோல் அதே மாக்கலவையும் பயன்படுத்த முடியும். நாம் இந்த கலவையில் இது போன்ற சிறிய உருண்டைகளை செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் இது போன்ற தட்டில் தட்டி பர்கர் போன்ற அமைப்பில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக 5 மில்லிமீட்டர் உயரம் வரை தட்டி கொள்ள வேண்டும். பின்னர் முன்பை போன்றே மாக்கலவையில் இட்டு பின்னர் பிஸ்கட் கலவையில் இட்டு புரட்டி நன்றாக பொறித்து கொள்ள வேண்டும். இதை நன்றாக பொன்னிறமாக வரும் வரை பொறித்து கொள்ள வேண்டும்.
5 மில்லிமீட்டர் உயரம் வரைதான் இதை தட்டி கொள்ள வேண்டும். ஆகவே இது நன்றாக வேகும் வரை நன்றாக பொறித்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக பர்கர் ஒன்றை தயாரிக்கும் முறையிலா இதையும் தயாரிக்க வேண்டும்? ஆம், நாம் இதை சாதாரண முறையிலேயே தயார் செய்வோம். இவ்வாறு பன் ஒன்றை எடுத்து இதுபோன்று சலாது இலை ஒன்றை வைக்க வேண்டும். பின்னர் நாம் தயாரித்த பர்கரை வைக்க வேண்டும். பின்னர் தக்காளி துண்டை வைத்து அதன் பின்னர் வெங்காய துண்டையும் வைத்து தக்காளி சாஸ் சிறிதளவை மேலே இட வேண்டும். இதுபோன்று பர்கரை தயாரித்துக் கொள்ள முடியும். போசனையும் சுவையும் மிக்க இந்த பொலஸ் உணவுப் பொருட்களை நீங்களும் உங்கள் வீட்டில் தயாரித்து சுவைக்க முடியும். அதேபோல் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் இந்த பொருட்களை சந்தைப்படுத்தவும் முடியும். ஆம், இதுபோன்ற உற்பத்திகளில் ஈடுபட நினைப்பவருக்கு உணவு ஆராய்ச்சி அழகு என்ற ரீதியில் நீங்கள் எவ்வாறான உதவிகளை பெற்றுக் கொடுப்பீர்கள்? இந்த பொருட்களை பற்றி இங்கு நான் ஒன்றை கூற வேண்டும். இங்கு இறைச்சியை பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகளுக்கு பதிலாக நம் பொலசை பயன்படுத்தியுள்ளோம். இங்கு பொலசின் சுவை, அதன் போசனை என்பவற்றை இவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கும். ஆம், நீங்கள் இந்த உற்பத்திகள் பற்றி மட்டுமல்ல, ஏனைய உணவுப் பொருட்களின் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளையும் நீங்கள் உணவு ஆராய்ச்சி அழகை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இதுபோன்ற உணவுப் பொருட்கள் உற்பத்திகள் தொடர்பான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். அதற்காக நீங்கள் எங்களை கடிதங்கள் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ள முடியும். நல்லது. நாம் உங்களையும் இதுபோன்ற சுவையும் போசனையும் மிக்க பொலஸ் உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக தகவல்களை உணவு ஆராய்ச்சி அலகினை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வாரமும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகின்றோம் என கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.